ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கு, நல்லா இருக்கீங்களா? நம்ம சேனல் 360 தமிழ் இன்வெஸ்ட்மெண்ட்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆர்பிஐலிருந்து புதுசாக வந்திருக்க ஆர்பிஐ ஃப்ளோட்டிங் ரேட் சேவிங் பாண்ட், அதை பற்றி தான் வீடியோவில் இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல இந்த கடன் பத்திரத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா, இது வந்து ஆர்பிஐ அதாவது அரசு தரக்கூடிய ஒரு கடன் பத்திரம் தான். அதனால் இது வந்து கிரெடிட் ரிஸ்க் வந்து கிடையாது அப்படின்னு சொல்லலாம். இது வந்து 7 வருஷத்துக்கான திட்டம். ஸோ 7 வருஷத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும். அடுத்து இதோடைய வட்டி வீதம் அப்படிங்கிறது வங்கியை விட அதிக வட்டி வீதம் தான், ஆனால் மாறுதலுக்கு உட்பட்டது தான், கான்ஸ்டண்ட்டாக இருக்காது. ஏன்னா இது வந்து ஃப்ளோட்டிங் ரேட் இன்ட்ரெஸ்ட் பாண்டு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து வங்கியை விட அதிக வட்டி எதை வச்சு சொல்கிறோம் அப்படிங்கிறதுனா, இப்போ வந்து 7.15% வட்டி தராங்க. இது வந்து இப்போ முன்னணியில் இருக்கக்கூடிய பேங்க்கை எல்லாத்த விட அதிகம்தான். அதே மாதிரி இந்த பாண்டை வந்து இன்னையிலேருந்து வாங்கிக்கலாம். வீடியோ தொடர்ந்து பார்க்குறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு வேண்டுகோள், இந்த சேனல் இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் பார்த்தோம்னா பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. எவ்வளோ முதலீடு செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, குறைஞ்சபட்சம் 1000 ரூபா இன்வெஸ்ட் பண்ணால் போதும். அதிகபட்ச வரம்பு அப்படின்னு எதுவும் கிடையாது. உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து வெளிநாடு வாழ் இந்தியர்கள் என்ஆர்ஐயை பொறுத்த வரைக்கும் இந்த திட்டத்தில் வந்து இன்வெஸ்ட் பண்ண முடியாது. வேணும்னா அவங்க வீட்டில் யாராவது ஊரில் இருப்பாங்க இல்லையா, அவங்க பேரில் வந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். வரி விதிப்பு அப்படின்னு பார்க்கும்போது எந்த ஒரு சலுகையுமே கிடையாது. வர்ற இன்கம் எல்லாத்துக்குமே வந்து டேக்ஸ் கட்டுற மாதிரி இருக்கும், உங்களுடைய டேக்ஸ் ஸ்லாப்பை பொறுத்து. அதே மாதிரி டிடிஎஸ் வந்து 10% பிடிப்பாங்க. இதை வந்து ஃபார்ம் 15லாம் கொடுத்து வந்து அவாய்ட் பண்ண முடியாது. ஒன்ஸ் டிடிஎஸ் பிடிச்சிருவாங்க, வேணும்னா இன்கம் வந்து ரிட்டர்ன் ஃபைல் பண்ணும்போது வேணுமா கிளைம் பண்ணிக்க முடியும். அடுத்து நம்ம பார்க்க போகிற டீட்டெயில் அப்படின்னு பார்க்கும்போது வட்டி விகிதம், ஒவ்வொரு 6 மாதத்துக்கு ஒரு தடவை வட்டியை வந்து மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. நேஷ்னல் சேவிங் சர்டிஃபிகேட் என்எஸ்சியை விட 0.35% அதிக வட்டி சொல்லியிருந்தாங்க. இது வந்து நான் குமுலேட்டிவ் தான், அதாவது மொத்தமாக எனக்கு அமௌண்ட் வேணும்னா முடியாது, அப்பப்போ இன்ட்ரெஸ்ட்டை வந்து உங்கள்கிட்ட கொடுத்துருவாங்க. அடுத்து 1 ஜூலை 1 ஜனவரி இந்த 2 டேட்டில் தான் வட்டி வந்து உங்களுக்கு தந்துடுவாங்க. சப்போஸ் நீங்கள் வந்து இடையில இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னு சொன்னால், உங்களுக்கு வந்து அந்த இடைப்பட்ட மாதம் 2 மாதம் 3 மாதம் அதுக்குள்ளே இன்ட்ரெஸ்ட்டை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஆஸ் யூஸ்வல் இந்த டேட்டில் வந்து ஃபாலோ பண்ணிடுவாங்க. அடுத்து கடன் பத்திரத்தை இடையில வெளியேற முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, மூத்த குடிமக்கள் மட்டும்தான் இந்த வாய்ப்பு இருக்குது. அதுவுமே வந்து 60லேருந்து 70 வயசு உள்ளவங்க 5-6 வருஷத்துக்கு அப்புறம் வெளியேறிக்கலாம். 70லேருந்து 80 வயசு உள்ளவங்க வந்து 5 வருஷத்துக்கு அப்புறம் வெளியேறிக்கலாம். 80க்கு மேலே உள்ளவங்க வந்து 4 வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் வெளியேறிக்கலாம். ஒருவர் வந்து முன்னாடியே வெளியேறினார்னா லாஸ்ட் 6 மாதத்துக்கான இன்ட்ரெஸ்ட்டில் வந்து 50% வந்து பெனால்ட்டி பிடிச்சி போவாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து வெளியேறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு தெரியுது. மற்றவங்களுக்கு வந்து சான்ஸே கிடையாது. கடன் வசதி அப்படின்னு பார்க்கும்போது இந்த பத்திரத்தை வச்சு கடன் வாங்கவே முடியாது. ஸோ லிக்விடிட்டி வந்து ரொம்ப ரொம்ப ரிஸ்க்கு தான் இந்த பாண்டில். அடுத்து பார்க்க போகிறது வந்து இது எங்கே வாங்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அந்த மாதிரி மற்ற ப்ரைவேட் பேங்க்கு லிஸ்ட் ஆஃப் பேங்க்ஸ்லாம் இருக்குல்ல, ஸோ இதில் வந்து நீங்கள் கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்க முடியும். ஆனால் வாங்குறதுக்கு முன்னாடி ரொம்ப ரொம்ப யோசிச்சுக்கோங்க. இதற்கு மாற்று அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது இந்த பாண்டை பொறுத்த வரைக்கும் லிக்விடிட்டியே கிடையாது. ஒன்ஸ் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா அந்த அமௌண்ட் வந்து 7 வருஷம் லாக் ஆயிரும். அதே மாதிரி இதை வச்சு கடனும் வாங்க முடியாது, இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் கான்ஸ்டன்ட் கிடையாது. அப்படி பார்க்கும்போது மூத்த குடிமக்களுக்கான சேவிங்ஸ் கணக்கு போஸ்ட் ஆஃபீஸில் இருக்குது, 7.4% வட்டி தராங்க. இது வந்து ரொம்ப பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன். அடுத்து எல்ஐசி பிரதான் மந்திரி வய வந்தனா, இது வந்து 7.4% 10 வருஷத்துக்கு வந்து லாக் இன் ஆகிடும். இருந்தாலும் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து அதிகமாக இருக்குது, ஸோ இதை கூட கன்சிடர் பண்ணலாம். அடுத்து போஸ்ட் ஆஃபீஸில் வந்து மாத வருமான கூடிய திட்டம் இருக்குது, ஸோ அதெல்லாம் கன்சிடர் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா அமௌண்ட் இருந்தால் மட்டும் இதில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஆனால் மைண்டில் வச்சுக்கோங்க, ஒன்ஸ் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா அந்த அமௌண்ட் வந்து 7 வருஷத்துக்கு உங்களுக்கு கிடைக்காது. ஸோ அதை மைண்டில் வச்சுட்டு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். உங்கள் கருத்துக்கள் மற்றும் ஆலோசனை கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றும் ஒரு முதலீடு தொடர்பான தகவலோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.